Dear 10th standard students, in numbers and sequence, example 2.12, determine the value of D such that 15 is congruent to 3 mod D. இதோட meaning என்ன அப்படினா, 15 D ஆல divide பண்ணிருக்கிறாங்க. Modulo அல்லது modulus அப்படினா, அதன் இந்த நம்பர் அல்லது divide பண்ணுவாங்க. Divide பண்ணா, remainder வந்து உங்களுக்கு 3 வந்திருக்குது remainder வந்து 3 வந்திருக்கு அப்படின்றது தான் மீனிங் ஏன் d வந்து 15 டிவைட் பண்ணலனா 3 எக்ஸ்ட்ரா இருந்தது அதனால தான் அதனால டிவைட் பண்ண முடியல அப்ப இந்த 3 நான் என்ன பண்ணப் போறேன்னா ரெண்டு சைடும் 3 ஆல சப்ராக்ட் பண்ணப் போறேன் அப்ப 15 minus 3 is equal to 0 mod d இங்க எப்படி சார் 0 வந்தது 3 minus 3 என்ன நான் இன்னொரு ஸ்டெப் கூட போட்டு காட்டுறேன் 3 minus 3 ரெண்டு சைடும் 3 ஆல மைனஸ் பண்ணுங்க ஏன் சார் 3 ஆல மைனஸ் பண்றோம் இந்த பக்கம் 0 வர வெச்சிட்டீங்கனா 0 வர வெச்சிட்டீங்கனா இந்த பக்கம் 12 ஆயிடும் mod d இதோட மீனிங் என்ன சார் இதோட மீனிங் 12 d ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க பக்காவா ரிமைண்டர் 0 வந்திருக்குது ரிமைண்டர் 0 வந்துருச்சுனா d வந்து 12 பக்காவா டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம் implies d divides 12 d என்ற நம்பர் 12 பக்காவா டிவைட் பண்ணுது ரிமைண்டர் வரல பாருங்க இங்க பக்காவா டிவைட் பண்ணல ஏனா ரிமைண்டர் இருந்துது அந்த ரிமைண்டர் தான் நான் என்ன பண்ணிட்டேனா ரெண்டு சைடுல மைனஸ் பண்ணிறேன் இந்த பக்கமும் 3 ஆல மைனஸ் பண்ணிறேன் இந்த பக்கமும் 3 ஆல மைனஸ் பண்ணிறேன் அப்ப இந்த பக்கம் 0 வந்துருச்சு இங்க 0 வந்துச்சுனா ரிமைண்டர் இல்ல ரிமைண்டர் 0 அப்ப d என்ற நம்பர் பக்காவா 12 டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம் D என்ற நம்பர் பக்காவா 12 டிவைட் பண்ணுதுன்னா யார் யாரெல்லாம் 12 டிவைட் பண்ணுவா அப்படினு பாத்தீங்கன்னா 1 divides 12 அப்ப D என்னன்னலாம் வரலாம் அப்படினு பாத்தீங்கன்னா D என்னன்னலாம் வரலனா 1 வரலாம் ஏனா 1 divides 12 அல்லது 2 divides 12 அல்லது 3 யும் கூட 12 டிவைட் பண்ணோம் 4 divides 12 5 டிவைட் பண்ணாது 6 divides 12 7 டிவைட் பண்ணாது 8 டிவைட் பண்ணாது 9 டிவைட் பண்ணாது 10 டிவைட் பண்ணாது 11 டிவைட் பண்ணாது 12 12 இவ்ளோ பேரும் யார டிவைட் பண்ணுவாங்க 12 டிவைட் பண்ணுவாங்க அப்போ d divides 12 னா d ஒரு ஆள் கிடையாது இத்தனை பேர் இருக்கறோம் 1 டிவைட் பண்ணுவான் 2 டிவைட் பண்ணுவான் 3 4 6 12 இவங்க எல்லாரும் டிவைட் பண்ணுவாங்க ரிமைண்டர் 0 வந்துரும் ரிமைண்டர் 0 வந்துரும் ஆனா எப்பொழுதுமே ஒரு முக்கியமான கண்டிஷனுக்கு இது மாடுலோ அரித்மெட்டிக்ல மாடுலஸ் என்பது இந்த நம்பர் இந்த 3 என்ற நம்பர் இந்த 3 என்ற நம்பருக்கு பாருங்க ரிமைண்டர் ரிமைண்டர் எப்போதுமே இதை விட சின்னதாக தான் இருக்கும் இதை விட சின்னதாக தான் இருக்கும் ரிமைண்டர் இப்படி தான் கண்டிஷன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் டி இதுதான் கண்டிஷன் இதுதான் ரிமைண்டரோட கண்டிஷன் இப்போ நம்ம சம்மில் ரிமைண்டர் என்ன அது 3 தானே அப்போது கண்டிஷன் என்னன்னா பட் நம்மளுடைய ரிமைண்டர்னா 3 இந்த சம்மில் 3 தான் அவன் 0க்கு மேலே இருப்பான் கண்டிப்பாக 0க்கு மேலே தான் இருக்கிறான் அல்லது 0 கூட இருக்கலாம் 0க்கு மேலே இருக்கிறான் எதை விட சின்னதாக இருக்கணும் டியை விட சின்னதாக இருக்கணும் டியை விட சின்னதாக இருக்கணும் இப்போது 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 வந்து உங்களுக்கு 3 விட சின்னது இது செட் ஆகாது நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸ் பாருங்கள் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸ் 4 எடுத்தால் தான் 4 இஸ் லெஸ் தென் 3 வரும் 6 எடுத்தீங்கன்னா 6 இஸ் லெஸ் தென் 3 வரும் 12 எடுத்தீங்கன்னா 12 இஸ் லெஸ் தென் 3 வரும் இதே நீங்கள் 1 போட்டிங்கன்னு வச்சிங்களேன் 1 இஸ் லெஸ் தென் 3னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க 1 இஸ் லெஸ் தென் 3னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க 2 இஸ் லெஸ் தென் 3னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி 3 இஸ் லெஸ் தென் 3 ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை அதனால் இதுவும் ஒத்துக்க மாட்டாங்க அப்போ 1 2 3லாம் செட் ஆகாது பட் டி மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டினா என்ன அர்த்தம்னா இங்கே வர நம்பர் இதை விட பெருசாக இருக்கணும் இங்கே வர நம்பர் 3யை விட பெருசாக இருக்கணும் இங்கே வர நம்பர் டியை விட பெருசாக இருக்கும் அப்போது இந்த நம்பர் டி நம்பர் 3யை விட பெருசாக இருக்கணும்னா யார் யார் தான் செட் ஆவாங்க 4 6 12 தான் செட் ஆவாங்க இப்போ தேர் ஃபோர் உங்களுடைய டியோட வேல்யூ 4ஆக இருக்கலாம் ஆர் 6ஆக இருக்கலாம் ஆர் 12ஆக இருக்கலாம் 4 6 12 இந்த மூணுமே இந்த சம்முக்கு ஆன்சராக வர வாய்ப்பு இருக்குது டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் டி கேட்டிருக்காங்க அப்போ டி 4ஆகவும் இருக்கலாம் 6ஆகவும் இருக்கலாம் 12ஆகவும் இருக்கலாம் அப்போது நீங்கள் இங்கே யோசனை பண்ணி பாருங்களேன் நான் ஒன்றும் திருப்பி போட்டு காட்டுறேன் நான் 15 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னு வச்சிங்களேன்
4, 3 is 12, remainder 3 வருதா? Remainder 3 வந்திருக்கு பாருங்க. அப்போ 4 க்கு செட் ஆகுது. 6 க்கு கூட செட் ஆகும் பாருங்க. 6 டேபிள்ஸ்ல போட்டு பாருங்க. இங்க d க்கு பதில் 6 போடுறேன். 6 போட்டு டிவைட் பண்றேன் பாருங்க. 6 2 is 12, remainder 3 வருதா? 3 வந்துருச்சு பாருங்க, remainder செட் ஆகுது பாருங்க. क्वेश्चन செட் ஆகும். 12 கூட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல 12 போட்டு பாருங்க. 2 1 is 12, remainder 3 வந்துருச்சா? பக்காவா செட் ஆயிடுச்சு பாருங்க. ஏன் சார் 1 2 3 எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. 1 2 3 போட்டிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வர ரிமைண்டர் இங்கே பாருங்கள், 15 டிவைடட் பை 2 போகிறீங்கன்னு வச்சுங்க, 7 2 14, பேலன்ஸ் 1 தான் வரும். எது வராது? 3 வராது. 3 வரல பாருங்கள். இதுவே 3 போட்டிங்கன்னு வச்சுங்க, 15 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா ரிமைண்டர் 0 தான் வரும். இது வராது. 1 போட்டாலும் வராது. அப்போ இந்த 1 2 3க்கு இந்த ஃபார்முலாவுக்கு போட்டால் செட் ஆகாது. எது எதுக்கு மட்டும் தான் செட் ஆகுது? 4க்கு செட் ஆகும், 6க்கு செட் ஆகும், 12க்கு மட்டும்தான் ரிமைண்டர் 3 வரும். இந்த நம்பர்ஸுக்கெல்லாம் வராது. அதனால தான் இந்த கண்டிஷன் பிரகாரம், இந்த கண்டிஷன் பிரகாரம் உங்களுடைய டி ஆன்சர் 3-ஐ விட பெருசாக இருக்கணும், பெரியதாக இருக்கணும், பிக்கராக இருக்கணும். யாரை விட? 3-ஐ விட பிக்கராக இருக்கணும். அதை பார்த்துங்க. அப்போ 4, 6, 12 தான் உங்கள் சம்முடைய ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.